ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஸ் மல்டி கிரியேட்டிவிட்டி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெயிண்டிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் என்னோடய ஃபஸ்ட்டு பெயிண்டிங். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், எனக்கு வந்து பெயிண்டிங் வந்து சுத்தமாக வராது, நான் அது பக்கமே போக மாட்டேன், ட்ரையும் பண்ண மாட்டேன். ட்ராயிங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு வரும், அதை வச்சு மேனேஜ் பண்ணி தான் நான் வந்து கிராஃப்ட் போடுவேன். ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, பட் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெயிண்டிங்காக இருந்தாலும் சரி ட்ராயிங்காக இருந்தாலும் சரி வந்துடும். ஸோ எனக்கும் வந்து கொஞ்சம் ஆசையாகவே இருந்துச்சு இந்த வாட்டர் கலரில், இந்த அக்ரிலிக் பெயிண்டில், கேன்வாஸ் போர்டு யூஸ் பண்ணி இதெல்லாம் வந்து பெயிண்டிங் பண்ணி காட்டணும், பெயிண்டிங் நம்மளும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு சின்ன ட்ரை, அதுவும் வந்து ட்ரை வாட்டர் கலரில் வந்து இன்றைக்கி வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒஸ்ட்டாக தான் இருக்கும், இது என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து நார்மலாக வந்து வாட்டர் கலரில் சும்மா அந்த மாதிரி கலரிங் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், ஃபுல் சீனரி மாதிரி நான் வந்து இதுவரை பெயிண்ட் பண்ணதே இல்லை. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து A4 சைஸ் பேப்பரில் பண்ணல, ஏன்னா நம்ம வாட்டரில் டிப் பண்ணி பண்ணுறப்போ ரொம்ப ஒரு மாதிரி அந்த பேப்பர் குவாலிட்டி ரொம்ப இதாகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஒரு அட்டை மாதிரி எடுத்து அதில் பெயிண்ட் பண்ண போகிறேன். நான் வந்து ட்ரெஸ் பாக்ஸ் அட்டை இருக்குல்ல, அதான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதில் சென்டரில் மட்டும் நான் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாஸ்கிங் டேப் தான். இந்த பெயிண்டிங்லாம் பண்ணுறப்போ நம்ம வந்து சைடில் மாஸ்கிங் டேப் ஒட்டி அதுக்கப்புறம் ஃபைனலாக ரிமூவ் பண்ணி எடுப்போம். இதுவும் எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த மாதிரிலாம் பண்ணி நம்மளும் அழகாக பெயிண்ட் பண்ணணும்னு ஆசை, பட் நான் இதுவரை பண்ணதே இல்லை, ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணதை அப்படியே உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். நிறையா பேர் இது வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, இதில் வந்து நிறையா மிஸ்டேக் கூட நான் பண்ணியிருக்கேன், அதையும் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், நான் என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணேன், எனக்கு எப்படி வந்து ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாஸ்கிங் டேப் ரெண்டு சைடு ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு ப்ரெஷ் யூஸ் பண்ணி தான் நான் வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஒரு பவுலில் வந்து வாட்டர் எடுத்திருக்கேன், அந்த வாட்டரில் இந்த பெயிண்ட் ப்ரெஷ்ஷை வந்து டிப் பண்ணிவிட்டு அந்த அட்டை மாதிரி எடுத்திருக்கோம்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஃபுல்லாக வந்து வாட்டர் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்க போகிறேன். ஸோ வாட்டர் கலர்னால் நம்ம டைரெக்டாக வந்து பண்ணுறதோட இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த அட்டை ஃபுல்லாமே நான் வந்து பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்லோ சீனரி மாதிரி பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலர் வாட்டர் கலர் இருக்குல்ல, அதை வந்து யூஸ் பண்ணி நான் மேலே வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், லைட்டாக வந்து வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு எல்லோ கலர் பெயிண்ட்டை வந்து எடுத்துகிட்டு இந்த அட்டையில் வந்து நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப நாளாக நம்ம வந்து வீடியோ போடல. வீடியோ போடாததுக்கு ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து வீடு மாறுறோம், ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் வந்து என்னால் வீடியோ வந்து போட முடியல. ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஒரே கண்டென்ட்டாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்லாம் உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து வீடியோ போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரெட் கலர் பெயிண்ட் வந்து பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோ கலர். இப்போ வந்து ஃபைனலாக வந்து கீழே வந்து எல்லோ கலர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லோ கலராக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அந்த எல்லோ கலருக்கு மேலே லைட் லைட்டாக ஆரஞ்சு ரெட் கலந்து வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபைனலாக பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீ மாதிரி வந்து வரைய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒல்லியான ப்ரெஷ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி பண்ணிக்க போகிறேன். எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னு சொல்லிடுறேன். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ஏன்னா நம்ம வந்து அந்த பெயிண்டிங்லாம் யூஸ் பண்ணுறப்போ ஏன்னா ரொம்ப நாள் ஆசை பண்ணணும்னு சொல்லிட்டு, பட் எனக்கு அது சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். நான் வந்து அப்பப்போ சும்மா அந்த கலரிங் பண்ணுறது, இந்த ஏதாவது வந்து அந்த லைட் லைட்டாக அந்த ஃப்ளவர் மாதிரி வரையிறது, அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபுல் சீனரி வந்து நான் பண்ணதில்லை, இருக்கிறதுல ரொம்ப சிம்பிளான ஒரு ஆர்ட் மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், ட்ரீ வந்து வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அங்கே சென்டரில் அந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பிரான்ச்சும் ஜாயின்ட் ஆகிடுச்சு. ஸோ அது ஒரு மாதிரியாக இருந்துச்சு, அதனால் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு மூன் மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். தென் வந்து மறக்காமல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நானே சொல்லிடுறேன். நம்ம வந்து பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் விட்டு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பேடாக தான் இருந்துச்சு, பட் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். இதில் இவ்வளோலாம் இருக்குது, நமக்கு ஈஸியாக இல்லை, பட் வந்து நல்ல ஒரு ஃபீலாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. அதனால் எது நம்ம ட்ரை பண்ணாலும் சரி, நம்ம ட்ரை பண்ண நமக்கு அது ஒழுங்காக வந்துடும். இது பாருங்களேன், மாஸ்கிங் டேப்பை சரி ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தா அங்கே ஒரு மிஸ்டேக்கு, சரியாக ஒட்டலை அந்த பெயிண்டிங்.
ஸ்டிச்சிங் வந்து அந்த சைட்லலாம் போயிடுச்சு. ஸோ அதான் சொன்னேன், இல்லை ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ், அதனால் அப்படி இருக்குது. யார் யாரெல்லாம் இந்த என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க ஃபஸ்ட் டைம் பெயிண்டிங் பண்ணும்போது, நீங்கள் என்ன பெயிண்டிங் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கீங்க, சீனரியா இல்லை ஃப்ளாரா அந்த மாதிரியும் நீங்கள் என்கிட்ட வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் கமெண்டில். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திட்டு திட்டாக இருக்குது பாருங்களேன், அது ஏன் தெரியல சரி ஒரு 1 hour அப்புறம் செக் பண்ணலான்னு பார்த்தேன், அதுக்கப்புறமும் அப்படி தான் இருந்துச்சு. பட் ஆனால் கீழெல்லாம் பாருங்களேன் அந்த திட்டு இல்லவே இல்லை, அது என்ன ரீசன் தெரில. ஸோ நீங்கள் வந்து வாட்டர் கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அது என்ன ரீசன் சொல்லுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து அந்த சைடில் உள்ளதெல்லாம் கட் பண்ணிவிட்டு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அங்கங்கே வந்து எனக்கு கொஞ்சம் மிஸ்டேக்காக இருந்துச்சு, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலான்னு நான் ட்ரை பண்ணேன் ஏதோ, ஆனால் வந்து ஓகேவாக தான் இருக்குது. பட் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், இன்னும் நல்லா ட்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து பெயிண்டிங் வீடியோ போடும்போது ஒரு நல்ல வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட் கண்டிப்பாக யாரும் தெரியலன்னு விட்டுறாதீங்க, எந்த விஷயமா இருந்தாலும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தென் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ், ஒஸ்ட்டான ஒரு பெயிண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்வேன். பட் நான் இந்த அளவு கூட வரும்னு நினைக்கல, இதை விட மோசமாக வரும்னு நினச்சேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.